हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ग्राम्य सुत्रसुरल आडी माद वंदाले अम्मन कोयिल तिरुविराक्कल कलै कट्टिडुंग अदिलु मुख्यमानदु नम्मलोड कूळ ऊत्तुर तिरुविराडांग अंद वगैयिल इप्पो नांग एंग वीट्ल कूळ ऊत्त पोरोम अदु वंदु नांग कूड शेर पण्ण पोरेन अदुक्कु मुन्नाडी नम्मलोड चैनलुक्कु नींग पुदुसुना कंडिप्पा सब्स्क्राइब पण्णि वच्चुकोंग कूडवे वर बेल सिंबल प्रेस पण्णिकोंग अप्पदान नान पोडुर पुदिय वीडियोक्कल उंगल नोटिफिकेशनुक्कु वंदु सेरुम சித்திரையில் அறுவடை முடிஞ்சு வைகாசி ஆணின்னு அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருப்பு இருக்காதுங்க. அப்போது ஏழை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் நிலம் வச்சுருக்கிற பெரிய பெரிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேழ்வரகு எடுத்துகிட்டு வந்து கூழ் காய்ச்சி அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எல்லாமே ஒரு பொதுவான இடத்துல அதாவது கோயில்களை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க. அதுதான் வந்து கூழ் ஊற்றுறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை வைகாசி ஆணி அந்த மூணு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பருவநிலை மாறும். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்றின் வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப வெப்பத்தோடு காத்தடிக்கும். அந்த வெப்பத்தோடு காத்தடிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா அம்மை நோய் ஏற்படும். அம்மை நோய் மட்டும் இல்லாமல் இருமல் காய்ச்சல் எல்லா நோயும் ஏற்படும். அந்த அம்மை நோயை சரி செய்யறதுக்காக நம்மளோட கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. கூழை வந்து குடிக்கும் போது குளிர்ச்சியாகும் உடல். அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பளங்கள் எல்லாமே அம்மையில் ஏற்படக்கூடிய குப்பளங்கள் எல்லாமே வேப்பிலை வச்சு சரி செய்வாங்க. அதுக்காக தான் பரவலாக ஆடி மாதங்களில் வந்து கிராமப்புறங்களில் கூழ் ஊற்றுறது வந்து வழக்கமாச்சு. இப்போது நாங்கள் வீட்டில் கூழெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சுங்க. கூழெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கூழ் ஊற்றின வாசலில் கும்பம் போடுறது வந்து வழக்கம். அது பொதுவாக எல்லா வீடுகளையும் யார் வீட்டிலலாம் கூழ் ஊற்றுனாங்களோ எல்லா வீடுகளையும் அது போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கரகலாம் வந்து வீடு வீடாக வந்து கூழ் ஊற்றும். இந்த டைம் வந்து லாக்டவுன்றதுனால ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து கூழ் ஊற்றி முடித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கும்பம் எப்படி போடுவாங்கன்னா கீழே வந்து வைக்கோல் விரித்து போட்டு அதுக்கு மேலே வாழையில நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சோமோ அது எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே இலைக்கு மேலே வந்து அகல் விளக்கு எரிய வச்சு அதுக்கு மேலே ஒரு கூடை வச்சு மூடி வச்சுருவாங்க. மூடினதுக்கப்புறம் கற்பூரம் காட்டி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அது ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து குரூப்பாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு பிடி கொடுப்பாங்க. அது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கும்ப சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. கூழ் ஊற்றுறது கும்பம் கலைக்கிறது எல்லாமே கிராமப்புறங்களெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நகர்ப்புறங்களையும் வந்து கண்டிப்பாக கூழ் ஊற்றுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதை காட்டிலும் இது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இன்னும் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்குள்ளவே வந்து சாப்பிட்ணுன்னு வந்து வாயிலாம் ஊறுது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள். வீட்டில் வந்து நம்ம நிறைய சமைச்சு வச்சாலும் இந்த மாதிரி இந்த கும்ப சாதம் சாப்பிட்றதுக்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் காத்துட்ருப்பாங்க. ஏன்னா கும்ப சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ விசேஷமானதும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடி கொடுக்குறாங்க கையில். கடைசியில் வந்து அதை கொடுக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது, எல்லாமே காலி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள் எல்லாமே வந்து நிறைய வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.